மீட்பு பணிகளுக்காக உக்ரைனில் தற்காலிகமாக போர் நிறுத்தம் என ரஷ்யா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால் முருகன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது தற்போது உக்ரைனில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக அங்கு சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதிலும் சிக்கல் வந்து நிலவி வருகிறது. இதே போன்று அங்குள்ள குடிமக்கள் மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் வெளியேற முடியாமல் இந்த போர் முனையில் சிக்கி தவிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வெளியேறுவதற்கு ஏதுவாக தற்போது தற்காலிக போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்திருக்கிறது. ரஷ்ய நேரப்படி இன்று மாலை 6 மணி முதல் இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியர்களை பொறுத்தளவில் இந்திய மாணவர்கள் சுமி கார்கே உள்ளிட்ட பகுதிகளில் வந்து தற்போதும் சுமார் 2000 முதல் 3000 மாணவர்கள் வந்து அங்கு சிக்கி இருக்கிறார்கள். கார்கே பகுதியில் சுமார் 1000 பேர் சிக்கியிருக்கலாம். அங்கிருந்து ஏற்கனவே நகர்ந்த அதாவது பிசோஸ்டின் பகுதியில் ஒரு 700 பேரும் கார்கிவ் பகுதியில் ஒரு 300 பேருமாக 1000 பேர் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அதே போன்று சுமை நகரத்தில் ஒரு 700 பேர் இருப்பதாக வெளியுறவுத்துறைக்கு வந்து ஏற்கனவே தகவல் கிடைத்திருந்தது. ஆனால் இவர்களை மீட்பதில் வந்து தொடர்ந்து சிக்கல் நிலவி வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்திருந்தது. இதனை தொடர்ந்துதான் ரஷ்ய அரசிடமும் உக்ரைன் அரசிடமும் தற்காலிக போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த போர் நிறுத்தத்தை தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்திருப்பதாக தெரிகிறது. இதன் மூலம் இந்திய மீனவர்களை மீட்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கருத வேண்டும். உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டால் இந்த கார்கே சுமே உள்ளிட்ட கிழக்கு பகுதியில் உள்ள சிக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் குடிமக்களை மீட்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு காரணமாக அங்குள்ளவர்களை உடனடியாக மீட்டு ரஷ்ய எல்லை வழியாகவோ அல்லது மேற்கு பகுதி வழி மேற்கு நாடுகள் குறிப்பாக போலந்து ருமேனியா உள்ளிட்ட நாடுகள் வழியாகவோ கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்று மாலை அதாவது ரஷ்ய நேரப்படி மாலை 6 மணி அளவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மணி நேரம் இந்த போர் நிறுத்தம் என்பது குறித்து தகவல் வெளியிடப்படவில்லை. ஆனால் குடிமக்கள் வெளியேறுவதற்காக இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தற்போது ரஷ்ய அதிகாரபூர்வமான ஊடகங்கள் மூலம் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அசோக் பால்முருகன், தற்பொழுது போர் நிறுத்தம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியா சார்பாக அங்கு இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களை மீட்பதற்காக ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களா? அதாவது தொடர்ந்து அந்த போர் முனையில் குறிப்பாக கிழக்கு உக்ரைன் கிழக்கு பகுதியில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்பதற்குத்தான் கடும் சிக்கல் நிலவி வருகிறது. நான் ஏற்கனவே கூறியபடி இந்த கார்கே சுமை பகுதிகளில்தான் இந்திய தூதரகத்தாலும் செல்ல முடியவில்லை. அதே போன்று அங்கிருக்கக்கூடிய மாணவர்களால் தாங்களாகவும் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்தந்த பல்கலைக்கழகங்களை சேர்ந்தவர்கள் நேற்று கூட சில பேருந்துகளில் சில மாணவர்கள் அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மேலும் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களை அங்கு கொண்டு சென்று அவர்களை மீட்பதற்கும் அங்கு கிடைக்கக்கூடிய வாகனங்கள் மூலம் அவர்கள் வெளியேறுவதற்கும் தொடர்ந்து சிக்கல் நிலவி வந்தது. அதன் காரணமாகவே அவர்கள் அங்கிருந்து நகர முடியாத ஒரு சூழல் இருந்தது. தற்போது இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிப்பத்திருப்பதன் காரணமாக கிழக்கு பகுதியில் சிக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தவுடன் அங்கு சிக்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக சுமையில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு 700 மாணவர்களும் கார்கிவ் மற்றும் பிசோச்சின் பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய சுமார் 1000 மாணவர்களும் உடனடியாக வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்தியா தொடர்ந்து ரஷ்ய அரசாங்கத்திடமும் உக்ரைன் அரசிடமும் தொடர்ந்து பேசி வந்திருந்தது. குறிப்பாக ரஷ்ய அரசு பேருந்துகளை அனுப்ப ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினாலும் கூட இந்த கிழக்கு பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் அருகே வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகத்தான் நேற்று வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். அந்த அளவுக்கு அங்கு கடுமையான தாக்குதல் தொடர்வதாக கூறப்பட்டது. தற்போது இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தால் அவர்களை அங்கிருந்து உடனடியாக மீட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசோக், உங்களது அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்.